சனிக்கோளின் நிலவான டைட்டனை கண்டறிந்த மிகச்சிறந்த விஞ்ஞானி கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1629 ஏப்ரல் 14 அன்னைக்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற த ஹேக்ல கான்ஸ்டன்டைன் ஹைகன்ஸுக்கும் சுசானா வேன் பேரலுக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ். இவர் கூட பிறந்தவங்க மூணு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு போயட்டாவும் மியூசிசியனாகவும், அதாவது ஒரு கவிஞராகவும் இசைக்கலைஞராகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் ஆரஞ்சுடைய டிப்ளமேட்டாகவும் அட்வைசராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு செல்வாக்கு மிகுந்த பணக்கார குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய அப்பா ஒரு இசைக்கலைஞர் அப்படின்றனால சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு இசையை வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் ரொம்பவே நல்லா இசைக்கருவியை இசைக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு சமயம் இவருக்கு இசை மட்டும் கற்றுக் கொடுக்காம வீட்டிலேருந்தே இவரை வந்து பள்ளி பாடங்களையும் கற்றுக்க வைக்கிறாங்க. அதாவது பிரைவேட் டியூட்டர்ஸை வந்து இவங்களுக்காக நியமிக்கிறாங்க. பிரைவேட் டியூட்டர் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு செல்வாக்கு மிகுந்த பணக்கார குடும்பமாக இருந்தால் குடும்பமாக இருந்தனால இந்த மாதிரி பிரைவேட் டியூட்டர்ஸை வீட்டுக்கே வரவழைச்சு கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து படிப்பை சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து லாங்குவேஜஸ் தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஃப்ரெஞ்சு மற்றும் லட்டின் இந்த ரெண்டு மொழிகளை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு நிறைய மொழிகளை கற்றுக்கிறது, போக போக ஹிஸ்ட்ரி வரலாறு கற்றுக்கிறது, அதுக்கப்புறமா மேத்தமேட்டிக்ஸ், அதையும் தாண்டி ஜியாமெட்ரி, அதுக்கப்புறமா இந்த ஜியாகிரபி, இந்த மாதிரியான பல சப்ஜெக்ட்ஸை வந்து சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் கற்றுக்கிறதுல கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு ரொம்பவே ஆர்வமும் இருந்து வந்தது. இந்த மாதிரி கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா போயிட்டு வந்தது. வீட்டிலேருந்தே வந்து எல்லாமே கிடச்சது, படிப்பு அப்படின்றது கிடச்சது, அதே மாதிரி மியூசிக்கும் இவர் வீட்டிலேருந்தே கற்றுட்டு வந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது 1637 கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய அப்பா அம்மாவுக்கு அஞ்சாவது குழந்தை பிறந்தது. அதாவது இவங்களுடைய சிஸ்டர் வந்து பிறக்கிறாங்க, கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய சிஸ்டர். ஏன்னா கிறிஸ்டியான் வந்து ரெண்டாவது குழந்தை, இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, இவருக்கு பிறகு ரெண்டு யங்கர் பிரதர்ஸும் ஒரு யங்கர் சிஸ்டரும் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் 1637 பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும்போது இவங்களுடைய அம்மா வந்து, அதாவது கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த ஒரு சமயம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வெறும் 8 தான் இருந்தது. ஸோ இது கிறிஸ்டியான் ஹைகன்ஸு மன ரீதியாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் போக போக அந்த ஒரு துக்கத்திலேருந்து கிறிஸ்டியான் ஹைகன் வெளியே வர்றதுக்காக குதிரை ஏற்றம் மாதிரியான விஷயங்களை வந்து, அதாவது ஹார்ஸ் ரைடிங்லாம் போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ளன்ச்சிங்கும் வந்து கற்றுக்குறாங்க, அதே மாதிரி வால் பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கத்துக்கிறது. அதுக்கப்புறம் டான்சிங்குமே வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க கிறிஸ்டியான் ஹைகன்ஸ். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே, அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அஸ்ட்ரானமி, இதில் ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் டான்சிங், மியூசிக், அதுக்கப்புறம் இந்த வால் பயிற்சி, குதிரை ஏற்றம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு சமயத்தில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து கத்துக்க முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ பவர்ல இருந்த ஹவுஸ் ஆஃப் ஆரஞ்சில் டிப்ளமேட்டா ராஜதந்திரியாவும் அட்வைசரா ஆலோசகராகவும் இவங்களுடைய அப்பா இருந்திருக்கிறாங்க. ஸோ இதனாலே இது எல்லாமே சாத்தியமானது. அந்த ஒரு சமயம் தான் 1644 கரெக்டாக கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய 15வது வயதில், இந்த ஒரு சமயத்தில் தான் ஜான் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு ஆசிரியரை வந்து பிரைவேட் டியூட்டராக இவருக்கு வந்து நியமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியனாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஜான் ஜான் ஸ்டாம்போயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாம்போயன் அப்படின்றவர் வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் தான் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸில் ரொம்பவே விருப்பம் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக இந்த ஜான் ஜான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆசிரியர் வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் வந்து இருந்தாங்க பாருங்க, இவங்களுடைய முதல் அண்ணன், அவர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜூனியர் தான். இவங்களுடைய அப்பாவுடைய பேர் இருந்தனா அவர் ஜூனியர். ஸோ அவர் கூட சேர்ந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த நேரத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் பயன்படுத்தாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் அவருடைய பிரதர் எல்டர் பிரதரும் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்றைக்கி வந்து மோட்டர் இருக்குது, அந்த மோட்டர் மூலமாக நம்ம வந்து தண்ணியை வந்து இறைக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் மோட்டர் இல்லாமல் கிணறு தான் இருந்தது. அப்படி கிணறு இருக்கும்போது உதாரணத்துக்கு வெறும் கயிறை போட்டு அப்படியே தண்ணியை வந்து மேலே இழுப்பாங்க, ஒரு வாளியை உள்ளே விட்டு கிணத்துக்குள்ளே. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கப்பி அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ரவுண்டாக சக்கரம் மாதிரி இருக்கும், அது வந்த பிறகு அதை பயன்படுத்தி தான் வந்து இந்த மாதிரி இழுக்கும்போது, அதாவது அதை பயன்படுத்தி நீர் இறைக்கும்போது ரொம்ப சுலபமாகவே நீர் இறைக்க முடியும் அந்த கயிறுனால். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து
அதுக்கு எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியோ எந்த பவருமே தேவை கிடையாது, மேன் பவர் கொஞ்சம் பயன்படுத்தினா போதும். ஸோ இதெல்லாம் ஆர்கிமிடிஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவரை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் அவங்களுடைய அண்ணனும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்ல போனால், இப்போ டூ வீலர்லாம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை, இல்லைனா எலக்ட்ரிசிட்டி தேவை. ஆனால் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அது வந்து நம்ம காலால் அழுத்திட்டு போனோம்னா போயிடும். ஸோ அதுக்கு எந்த பவரும் தேவையில்லை, நம்மளுடைய மேன் பவர் தான் தேவை. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரியான மிஷின்ஸ் தான் கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் எங்களுடைய பிரதரும் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு 1645 கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய 16 வயதில் தான் இவரை வந்து லைடன் யூனிவர்சிட்டிக்கு இவங்களுடைய அப்பா அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ முதல் முறை வீட்டை விட்டு வெளியே ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவர் போகும்போது அந்த ஒரு சமயம் வந்து இவர் லாவும் மேத்தமேட்டிக்ஸும் படிக்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் மேற்கொண்டு படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம் ஃப்ரான்சஸ் கூட்டன் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து இவங்களுக்கு ஜீன்ஸ் கோட்டன் அப்படின்ற ஒரு நபர் தான் இவங்களுக்கு வந்து அட்வைசராக இருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சமயம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமான பிரபலமான நண்பர்களும் இருந்திருக்கிறாங்க, அதாவது கலீலியோ கலீலி மாதிரியான நண்பர்கள், அதுக்கப்புறமா மெரின் மெர்சன் மாதிரியானவங்க, அதுக்கப்புறம் ரெனே டெகார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான புகழ்பெற்ற நபர்கள், விஞ்ஞானிகள், அவங்க கூட இவங்களுடைய அப்பாவுக்கு நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால இந்த மெரின் மெர்சன் அப்படின்ற இவங்களுடைய அப்பாவுடைய நண்பர் தான், அவருக்கு வந்து அடிக்கடி கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் எழுத்துப்பூர்வமாக கடிதங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. கடிதங்கள் எழுதி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இவருக்கு என்ன இருக்குதோ ஜாமெட்ரிக் சார்ந்து அதெல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து என்னதான் வந்து சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் நிறைய விஷயங்கள் இவரே வந்து புதுசு புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, மேத்தமேட்டிக்ஸில், ஜியாமெட்ரிக்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுடைய அப்பாவுடைய நண்பரான அந்த மெரின் மெர்சன் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, 1647 இந்த மாதிரி இவங்களுடைய மகன் வந்து, அதாவது கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து ஒரு ஆர்கிமிடிஸ் மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து 1647 மார்ச் மாதம் வந்து இந்த லைடன் யூனிவர்சிட்டியிலேருந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து படிப்பை முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் மேற்படிப்புக்காக இவர் போய் ஆரஞ்சு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து பிராடாவில் வந்து இருந்தது. ஸோ அங்கே போய் இவர் வந்து ஆரஞ்சு காலேஜில் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 2 வந்து தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுடைய நண்பரும் அதே மாதிரி கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் அடிக்கடி லெட்டர் எழுதக்கூடிய அந்த மெரின் மெர்சன் அப்படின்ற நபர் வந்து இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமாக கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய வாழ்நாளில் வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் 1649 இவருடைய 20 வந்து இவர் படிப்பெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஹென்ரி டியூக் ஆஃப் நாசா அங்கே வந்து இவரை வந்து டிப்ளமேட்டாக வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதுக்காக இவர் வந்து ஆரம்பத்தில் பென்தைம் வந்து போக வேண்டியது இருந்தது, இதுக்கப்புறம் வந்து ஃப்ளென்ஸ்பர்க்குக்கும் வந்து போக வேண்டியது. ஸோ இந்த மாதிரி 2 வந்து போக வேண்டியது இருந்தது. அங்கேயுமே வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து ஒரு டிப்ளமேட்டாக இவங்களுடைய அப்பா மாதிரி ஒரு ராஜதந்திரியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் சுத்தமாக கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வந்து விருப்பமே கிடையாது. இவருடைய அப்பா நினச்சது கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வந்து இந்த டிப்ளமேட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது போக போக தான் தெரிஞ்சது. குறிப்பாக சொல்ல போனால் 1650 தான் ஹவுஸ் ஆஃப் ஆரஞ்சுடைய பவர் வந்து குறையுது. ஸோ இதன் பிறகு இவர் டிப்ளமேட்டாக இருக்கிற அந்த ஒரு பொசிஷன்லேருந்து வெளியே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய அப்பாவுக்கே தெரியும் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வந்து அதிலலாம் விருப்பமே கிடையாது அப்படின்னு. இருந்தபோதும் இவரை வந்து டென்மார்க்குக்கெலாம் அழைக்கிறாங்க, அங்கே போய் கோப்பன்ஹேகன் வந்து போகிறாங்க, அந்த மாதிரியான நிறைய இடங்களுக்குமே இவர் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாமே போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல விஷயங்களையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களையுமே ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க அந்த ஒரு 20-21 வயசுலேயே கிறிஸ்டியான் ஹைகன்ஸ். இதுக்கப்புறம் இவர் ஒரு கட்டுரை வந்து 1650 வந்து எழுதுறாங்க, பட் அதை வந்து வெளியிடலை. அதன் பிறகு 1651 தான் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்து எழுதுறாங்க. அது வந்து தியோரி மெட்டாண்ட குவாடட்ரா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இவர் வந்து ஃப்ரெஞ்ச் அல்லது லட்டின் மொழியில் தான் இவர் வந்து எழுதுனாங்க. ஸோ இதனால் டைட்டில் வந்து வித்தியாசமாக இருக்குது. இதை தான் இவர் வந்து முதல் முறையாக பப்ளிஷ் பண்ண ஒரு ஒர்க்காக வந்து இருந்தது 1651. இதன் பிறகு கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து பல இடங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருக்குமே நிறைய வரவேற்புகள் வந்து இருந்தது. இதன் காரணமாக இவர் வந்து பிரான்ஸ் உட்பட சில இடங்களுக்கும் வந்து சுற்றுப்பயணமும் போய் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களெல்லாம் மீட் பண்ணி இவருடைய திறமைகளையுமே கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து வெளிக்காட்டியிருக்கிறாங்க. இந்த ஒரு சமயம்தான் இவரும் இவங்களுடைய அண்ணனும் சேர்ந்து, அதாவது அந்த கான்ஸ்டன்டைன் ஜூனியர் அவரும் சேர்ந்து, இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட், குறிப்பாக அந்த டெலஸ்கோப் எல்லாம் புதுசாக ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது, அப்போ தான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதில் வானியல் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் கூட அந்த ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்லாம் இவங்களே வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் கிறிஸ்டியான்
ஹைகன்ஸோடைய பணியானது ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக அந்த ஒரு சமயம் வந்து இருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் வந்து இவர் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வர, இன்னொரு பக்கம் வந்து த சர்க்குலி மேக்னிடியூடியம் இன்வென்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து 1654 ஆண்டு வெளியிடுறாங்க. இது வந்து சர்க்கிள், அதாவது வட்டத்தை பற்றின ஒரு கால்குலேஷனாக இருந்தது, மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனாக இருந்தது. ஸோ அதோடைய டயாமீட்டர் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த 1654 புக்கில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1654 ஆண்டு தான் த ஹேக் அப்படின்ற இவங்க வாழ்ந்து வந்த அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய த ஹேக் இவங்களுடைய சொந்த இடம். ஸோ அங்கேயே வந்து 1654 ஆண்டு கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 1655 ஆண்டு மறுபடியும் வந்து இவர் ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிறாங்க, பேரிஸ். ஸோ அங்கே போய் அங்கே வந்து ஒர்க்குக்காக வந்து அப்ளை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஒரு சமயம்தான் இவர் வானியல் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் சனிக்கோளுடைய வளையம், அது வந்து மெல்லியதாக இருக்கும் அப்படின்ற அந்த எல்லா விஷயங்கள் உட்பட பல விஷயங்களை, அந்த சனிக்கோள் சார்ந்த விஷயங்களை முதல் முறையாக கண்டறிஞ்சு சொன்னவர் கிறிஸ்டியான் ஹைகன்ஸாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கோளுக்கு டைட்டன் அப்படின்ற ஒரு துணைக்கோள் நிலவு இருக்குது அப்படின்றத வந்து முதல் முறையாக வந்து 1655 ஆண்டில் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு ஒர்க்காக இந்த ஒரு சமயம் வந்து இருந்து வந்தது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து படைச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அந்த டைட்டன் அப்படின்ற எப்படி பூமிக்கு வந்து நிலா அப்படின்றது வந்து ஒரு துணைக்கோளாக இருக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே பல கோள்கள் வந்து இருக்கும் துணைக்கோளாக, அது வந்து நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சனிக்கோளுக்கும் வந்து நிறைய துணைக்கோள்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் டைட்டன். ஸோ இன்னமும் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு அந்த நிலவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான நிலவு தான் அந்த டைட்டன் அப்படின்றது, அதை வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் மேற்கொண்டு சில புக்ஸையுமே வந்து இவருடைய ஒர்க்கையுமே வந்து தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சு வந்தாங்க. அப்போ 1655 ஆண்டில் இவர் வந்து ஹோரலோஜியம் அப்படின்ற ஒரு ஆரம்பிக்கக்கூடிய த கிளாக் சாட் ஃபெல் பேம்ஃப்ளட் ஆன் தி பெண்டூலியம் கிளாக் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவர் ஒர்க்கை வந்து 1655 ஆண்டில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த பெண்டூலியம் கிளாக், அந்த ஊசல் கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய மெக்கானிசம் சார்ந்த சில விஷயங்களை வந்து குறிப்பாக வந்து இவர் வெளியிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 1656 ஆண்டில் இந்த ஒரு சமயம் வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து இன்னமும் கூட சில ஒர்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இருந்தது இந்த சனிக்கோள் சார்ந்த சில விஷயங்களை வந்து இவர் வெளியிட்டிருந்தாங்க. த சட்டனியா லூனா அப்சர்வேசியா நோவா அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் அந்த ஒரு சமயத்தில் த மோட்டோ அப்படின்ற இன்னொரு ஒரு ஒர்க்கையுமே வந்து இவர் வெளியிட்டிருந்தாங்க. பட் இது 1656 ஆண்டு இவர் எழுதியிருந்தாங்க, பட் வெளியிடலை. ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாரிஸில் இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. நடுவில் நெதர்லாண்ட்ஸுக்குமே வந்து இவருடைய சொந்த இடத்துக்குமே வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1657 ஆண்டில் பெண்டூலியம் கிளாக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது ஊசல் கடிகாரம் அப்படின்றத வந்து முதல் முறையாக கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவருடைய 28 வயதுலேயே. ஸோ இந்த கடிகாரமானது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு கடிகாரமாக இருந்தது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அதனால் வரைக்கும் இவ்வளோ காலங்கள் உலகம் தோன்றிய மனிதர்கள் வாழ ஆரம்பித்த பிறகு மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்ச நிறைய கடிகாரங்களில் ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு அந்த கடிகாரம் வந்து கரெக்டாக நேரம் காமிக்கும் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக அந்த கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஒரு பெண்டூலியம் கிளாக்காக தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது அதோடைய கடிகாரம். ஸோ அது கிட்டத்தட்ட அடுத்த 300 ஆண்டுகள் வந்து இந்த உலகத்தை ஆளப்போகுது அந்த ஒரு பெண்டூலியம் கிளாக் தான் அப்படின்றது கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு தெரியாது. ஆனால் இதன் பிறகு இந்த கிளாக் எல்லாமே பயங்கரமாக வந்து ஃபேமஸ் அடைஞ்சது. உலகத்தில் எல்லா மூலைகள்லையுமே இந்த பெண்டூலியம் கிளாக் அப்படின்றத பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து சில ஒர்க்கையுமே வந்து எழுதினாங்க. அப்போ 1659 ஆண்டில் சிஸ்டம் ஆஃப் செட்டனியம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறாங்க. இது வந்து சிஸ்டம் ஆஃப் சேட்டன் அப்படின்னு இங்கிலீஷில், அதாவது சனிக்கோளினுடைய அமைப்பு சார்ந்த விஷயங்களாக 1659 ஆண்டில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவும் வந்து முக்கியமான ஒரு ஒர்க்காக இந்த ஒரு சமயம் வந்து இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சென்ட்ரிஃபுகோ சார்ந்த சில ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து த வி சென்ட்ரிஃபுகோ அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் 1659 ஆண்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ராயல் சொசைட்டிக்குமே வந்து இவர் சமர்ப்பிக்கவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1660 ஆண்டு இந்த ஒரு சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து இவர் மறுபடியும் வந்து வானியல் சார்ந்த ஆய்வுகளில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1661 ஆண்டு புதன்கோள் வந்து சூரியனுக்கு மேலே போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இவர் வந்து பார்க்குறாங்க 1661 மே 3 அன்னைக்கு. ஸோ அதை வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து நோட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் வெள்ளிக்கோள் சார்ந்த
சில நிகழ்வுகளையுமே வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து பார்த்துருந்துருக்குறாங்க. அப்போ தான் கிறிஸ்டியான் ஹைகன்ஸும் இவங்களுடைய அண்ணனான அந்த கான்ஸ்டன்டைன் ஜூனியர் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு டெலஸ்கோப், அதாவது ரெண்டு லென்ஸ் டெலஸ்கோப்பை வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது வந்து 1662 முதல் முறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடைய பேர் கூட இன்னைக்கு வந்து இவருடைய பேர், அதாவது ஹைஜீன்ஸ், சாரி கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய பேரே வந்து ஹைகீனியன் ஐபிஸ் அப்படின்ற ஹைகீனியன் ஐபிஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து அழைக்கப்படுது. ஸோ அந்த ஒரு டபுள் லென்ஸ் டெலஸ்கோப்பை வந்து 1662 வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1663 மறுபடியும் இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்துருக்கிறாங்க. பட் அந்த ஒரு சமயம் வந்து பெரிய அளவில் இவருக்கு உண்டான அங்கீகாரமானது கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வந்து கிடைக்காமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து இவருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கலனாலும் இவருடைய ஒர்க்கு காரணமாக பல இடங்களில் இவர் ஃபேமஸாக இருந்தாங்க. இதனால் 1665 இவருடைய 36வது வயதில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஃபெல்லோவாக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து 1665 கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு வந்து நடந்தது. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகளானது மேற்கொண்டு வந்து தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ 1666 இவர் வந்து கிங் லூயிஸ் த 14th, அதாவது 14ஆம் மன்னரை போய், 14ஆம் லூயி மன்னரை போய் இவர் மீட் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸில். ஸோ அங்கே மீட் பண்ண பிறகு அங்கே வந்து புதுசாக வந்து நியூ ஃப்ரான்ஸ் அகாடமி ஆஃப் டே சயின்சஸ் அப்படின்ற ஒரு அகாடமி வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவருக்கு ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் போகிறாங்க. ஸோ இவருக்குமே அதில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிது. இவருமே வந்து அதை பயன்படுத்திக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த 1666. இதன் பிறகு இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இவர் பெருமளவில் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் வெறும் இவருக்கு தெரிஞ்ச நிறைய விஞ்ஞானிகளுக்கு கடிதமாக தான் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் கூட கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு இதெல்லாம் நீங்கள் கடிதமாக எழுதி வெளியிடுறதை விட தாராளமாக இதை புத்தகமாகவோ இல்லை கட்டுரையாகவோ வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதிலெல்லாம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் 1670 இவருடைய உடல்நிலை வந்து மோசமடைஞ்சது. ஸோ அந்த ஒரு சமயம் வந்து இவருக்கு 41 தான். ஆனால் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் நினச்சது நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறார். இதனால் இவர் கூட இருந்த ஆதரவாளர்களை அழைச்சி நான் என்னெல்லாம் ஒர்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் ராயல் சொசைட்டிக்கு வந்து சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான டொனேஷனுமே இவர் வந்து கொடுத்துட்டு 1670 இவருடைய சொந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவருடைய உடல்நிலை வந்து மோசமாக தான் இருந்திருக்குது. ஆனால் போக போக கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து குணமடைஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம்தான் இவர் வந்து ஹோரோலஜியம் ஆசிட்டலோரியம் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து 1673 வந்து இவர் எழுதுகிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இவருடைய அந்த பெண்டூலியம் கிளாக், அதோடைய மெக்கானிசம் எந்த மாதிரி இருக்குது, அதோடைய இயற்பியல் தன்மை ஃபிசிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மிகவும் முக்கியமான ஒரு ஒர்க்காக இது வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களில், குறிப்பாக சொல்ல போனால் வேவ் தியரி ஆஃப் லைட், அதாவது ஒளியினுடைய அதோடைய அலை கோட்பாட்டு சார்ந்த ஆய்வுகளில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒளியில் இவருடைய ஆய்வுகளானது வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் இந்த ஒரு சமயம் தான் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம்லாம் கார்பஸ்குலர் தியரி அப்படின்றது தான், அது வந்து வேவ் தியரி ஆஃப் லைட் தான் அதுவுமே கூட, அதை சாரி கார்பஸ்குலர் தியரி அப்படின்றது ஐசக் நியூட்டனுடைய தியரி. ஸோ அது வந்து அந்த காலத்தில் வந்து நம்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து அதில் மேற்கொண்டு சில ஆய்வுகளை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. செஞ்சு வந்ததன் மூலமா இவர் தான் வந்து முதல் முறையாக 1678 சொல்றாங்க லைட் ஆனது வேவ் மாதிரி அலையின் வடிவத்தில் போகுது அப்படின்றத வந்து முதல் முறை சொன்னது கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் தான். அதாவது ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு நடுவில் தண்ணி, நம்ம வந்து ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா அந்த கல் விழுந்த இடத்துல இருந்து அப்படியே வட்டமாக வந்து அலை அலையாக போகும். அந்த அலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அலை மட்டும் இப்படி போகாது, ஒரு அலை போகும், அதுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியை வந்து இன்னும் தள்ளி, ஸோ 4-5 அலை மாதிரி அப்படியே உருவாகி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் லைட்டுமே வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்றத கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் தான் அந்த காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்திலேயே 1678 கண்டறிஞ்சு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மிக பெரிய ஒரு விஷயமா இது வந்து இந்த ஒரு சமயம் வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் இவருடைய ஒர்க்கானது இன்னமும் தொடர்ந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஏரியல் டெலஸ்கோப் சார்ந்த சில ஆய்வுகள்லையுமே அவர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1681 கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய உடல்நிலை இன்னமும் வந்து மோசமடைஞ்சது. ஸோ வேற வழி இல்லாமல் இவருடைய நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய இவருடைய த ஹேக்குக்கு வந்து போயிடுறாங்க, இவருடைய சொந்த இடம். அங்கே போன பிறகு இவர் கொஞ்ச காலம் வந்து வாழ்றாங்க. இப்படி வாழ்ந்துட்டு போதே இந்த ஏரியல் டெலஸ்கோப் சார்ந்த ஒர்க்கையுமே வந்து இவர் செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை வந்து 1684 வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரோஸ்கோபிக் காமண்ட்
கமண்டடி ஏரியா அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியல் டெலஸ்கோப் சார்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ அதில் நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனையுமே வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து ஈடுபடுத்தியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1685 இவர் மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் இவரால் போக முடியல. அந்த ஒரு சமயம் இவருடைய அப்பாவுடைய உடல்நிலை வந்து மோசமடைஞ்சிருந்தது. இதன் காரணமாக அவர் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. இறுதி 1687 இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. இதன் பிறகு கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து பல இடங்களுக்கு வந்து போயிருக்கிறாங்க, குறிப்பாக இங்கிலாந்து மாதிரியான இடங்களுக்கு. அப்படி இவர் இங்கிலாந்துக்கு ஒரு முறை போகும்போது 1689 June 12 அன்னைக்கு இவர் வந்து ஐசக் நியூட்டனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணி இவருடைய தியரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1690 தான் இவர் வந்து அதை முழுசாக வந்து வெளியிடுறாங்க. ட்ரைட்டே டெல லூமியர் அப்படின்னு சொல்லி இது வந்து ட்ரீட்டிஸ் ஆன் லைட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து 1678 கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருந்தா தான், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வேவ் தியரி ஆஃப் லைட் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து 1690 இந்த ஒரு ஒர்க்கில் வந்து இவர் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லக்கூடியது வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள். வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல் எடுத்து தண்ணியில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அலை வந்து உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய அலை அடுத்து இருக்கக்கூடிய தண்ணியையும் வந்து அலையாக மாற்றும், அப்படியே தள்ளிகிட்டே போகும். ஸோ உதாரணத்துக்கு இப்படி ஒரு கல்லை போடுறோம், ஒரு அலை வருது அப்படின்னா அந்த அலை வந்து இன்னொரு அலையை உருவாக்கும், அந்த இன்னொரு அலை வந்து இன்னொரு ஒரு அலையை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த அலை வந்து ஒரு அலையை வந்து உருவாக்கி இன்னொரு அலையை உருவாக்குதோ அது வந்து வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் தான் வந்து முன்னிறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்ச இவர் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே குறிப்பிடத்தக்க சில ஒர்க்ஸை வந்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து மேத்தமேட்டிக்கலாக நிரூபிக்கக்கூடிய அளவில் ரொம்பவே திறமைசாலியாக இந்த ஒரு சமயம் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதனாலே இவர் வந்து ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட், அதுக்கப்புறமா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி பல பேர்னால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி, அதாவது கிரேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதில் வந்து இவருடைய பேர் வந்து சொல்கிறாங்க. கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய பேர் எந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு இடத்துல கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. இறுதியாக 1695 July 8 அன்னைக்கு இவருடைய 66வது வயதில் கிறிஸ்டியான் ஹைகன்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து அடுத்து தான் நிரூபிக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு அகஸ்டின் ஜீன் ஃப்ரெனல் அப்படின்ற ஒரு நபர் வந்து இவருடைய தியரியெல்லாம் இவருடைய பிரின்சிபலெல்லாம் வந்து நிரூபிக்கிறாங்க முழுசாக. அவர் நிரூபித்த பிறகு அவருடைய பேரும் இவருடைய பேரும் சேர்த்து, அதாவது கிறிஸ்டியான் ஹைகன்ஸுடைய பேரும் அதே மாதிரி அவருடைய பேரும் அகஸ்டீனுடைய பேரும் சேர்த்து, ரெண்டு பேருடைய பேரும் சேர்த்து ஹைகன்ஸ் ஃப்ரெனல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் 1821 வந்து நிரூபிக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட இவர் இறந்து 125 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ இந்த அளவுக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறகு இதை நிரூபிச்சிருக்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.